ஹலோ எஃப்எம் இல் காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காதலே காதலே காதலே. வணக்கம் மை டியர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நம்ம வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் 4 மணி வால் நிகழ்ச்சியில் காதல் வில்லன், எஸ் நம்ம தமிழ் சினிமாவில் வில்லனாக நடித்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம 4 மணி வால் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்காக ஒரு சிறிய தொகுப்பு. ஹலோ எஃப்எம் காதலே காதலே காதலர் தின சிறப்பு 4 மணி வாலில் காதல் வில்லன். நம்ம கூட ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய அந்த காதல் வில்லன் யாருன்னா நடிகர் பொன்னம்பலம். வணக்கம் பொன்னம்பலம் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா, இப்பதான் எல்லாம் உடம்பெல்லாம் ஏறி வருது. ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, நீங்க சினிமால நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் பிரிகிற மாதிரி தான் பாத்துருக்கோம். சோ உங்களுடைய ரியல் லைஃப் லவ் பத்தி சொல்லுங்களேன். உண்மையான உங்க லைஃப்ல நடந்த காதல் எல்லாம் ஒரு தலை காதல் தான். என் மூஞ்சுக்கு எங்க காதல் கிடைக்க போகுது? கத்திரிக்காய் கூட கிடைக்காது. இருந்தாலும் அப்படி ட்ரை பண்றது தான், ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் பரவாயில்ல, வாழ்க்கையில அதோட இனிமையா ஒரு அன்பான மனைவி கிடைச்சிட்டா, அரேஞ்ச் மேரேஜ். பட் லவ் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்துல லவ் வேற, இந்த காலத்துல லவ் வேற, இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா. அந்த காலத்துல லவ்னா சைக்கிள்ல கூட உட்கார வச்சு கொண்டு போக முடியாது. நாங்க வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், சர்ச் பார்க்ல படிக்கிற ஒரு பொண்ணு. ஓகே. ஆமா, அப்புறம் நாங்க ரோட்ல நின்று தூரமா ஒரு 100 மீட்டருக்கு அங்க இருந்து, அதுக்கப்புறம் ஒரு 50 மீட்டர் கிட்ட வரும், அதுக்கப்புறம் 10 மீட்டர் நின்று பார்த்தோன்னா யாருன்னா பக்கத்துல என்ன பாத்துருவாங்களோ ஓடிடுவோம். அப்பயுமா இல்ல, நாங்க ஓடிடுவோம். இதை இப்போ சினிமால இப்ப பாக்குற லவ் என்னன்னா, பார்த்த அடுத்த 10 நிமிஷத்துல முத்த காட்சி வந்துருதே. இல்ல அப்பெல்லாம் லவ் எல்லாம் வேற, டிஃபரெண்ட். 85-90 இந்த காதல் என்பதே வந்து அதற்கு ஒரு, ஏன்னா வந்து சொல்றதெல்லாம் ஒரு புனிதமானது, ஒரு அதாவது சொந்தக்காரங்க யாரெல்லாம் பாத்துட்டாங்கன்னா முடிஞ்சது. பொதுவா சினிமால எல்லாம் உங்க கண்ணில மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லவ்வர்ஸ் பயப்படுவாங்க, ஆனா நீங்க என்னன்னா உங்க சொந்தக்காரங்க கண்ணில மாட்டிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து ஒதுங்கி இருக்கீங்க. ஃபுல்லாவே எல்லாரு குடும்பத்திலயும் அப்படிதான். அந்த காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் பேசிட்டா உடனே கதை கட்டி விட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா வந்து ஆணும் பெண்ணும் சமம். இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அவங்கவுங்களே வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு பொற்காலம் தான் இது. ஏகப்பட்ட வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறத வச்சு பாக்கும்போது நிச்சயமா கவிதை எல்லாம் எழுதிருப்பீங்கன்னு தோணுது. எழுதிருக்கீங்களா? கவிதை எழுதிருக்கேன், நிறைய கவிதை எழுதுவோம். எங்க? ஒரு 2 வரி காதல் கவிதை நீங்க எழுதுனது சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷம் கழிச்சு கேக்குறீங்க? 40 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க. அது காதல் கவிதைகள்லாம் அருமையா இருக்கும். அதாவது சிச்சுவேஷன், ஓகே, அந்த நேரத்துல நடந்து வரும்போது அதை ரசனை பண்ணி எழுதுவோம். பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் ஸ்டாப் என்று எழுதி இருக்கிறது, ஆனால் முன்னால் நிற்க முடியவில்லை, ஏன் அப்படின்னு கேட்போம். அந்த போர்டு பக்காவா போட்டிருக்குல்ல? ஆமா ஆமா, நிக்க வேண்டியதானம்மா, ஏமா நிக்க மாட்டேங்கிறீங்க, பஸ் வந்தோன்னு ஏறி போயிடுறீங்களே அப்படின்னு. செம்ம செம்ம பொன்னம்பலம் வந்து சண்டை போடுறது, ஸ்டண்ட் காட்சிகள், டெரரான சீன்ஸ் இந்த மாதிரி தான் பாத்துருக்குமே. ஆனா காதல் கவிதை எல்லாம் முதல் தடவையா உங்க வாயில கேக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷலான வேலண்டைன்ஸ் டே அடிச்சு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங் நான் எது சொல்லுவீங்க சார்? காதல், ஐயோ எவ்வளவு பாட்டுகள் இருக்கு. என்ன சொல்றது, திடீர்னு கேட்கும் போது எப்படி என்னது சொல்றது தெரியலையே, நிறைய பாட்டுகள் இருக்கு. அடிக்கடி நீங்க பாடக்கூடிய ஒரு பாட்டு, முணுமுணுக்கிற ஒரு பாட்டு. சித்திரம் பேசுதடி, உந்தன் சித்திரம் பேசுதடி, இந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, என் மனம் நீ அறிவா. அப்படி 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 அப்படி. எல்லா காதலர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியா தெளிவான தேர்வுகள் செய்து அனைத்து காதலர்களும் 16 பெற்று பெருவாழ் வாழணுன்றது, அந்த 16 என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா தாய் தந்தையருக்கு பிடிச்ச மாதிரி மணமக்கள் அமையணும். அப்படி அமைஞ்சா பெற்றோர்களுக்கும் சந்தோஷம், காதலர்களுக்கும் சந்தோஷம். இன்றும் காதலர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சோ மச். சோ மகளே, அடுத்த வில்லன், காதல் வில்லன் யார் நம்ம கூட பேச போறாங்க தெரியுமா? மன்சூர் அலிகான். வணக்கம் மன்சூர் அலிகான் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.
எதிரான நிறைய சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்படி ஒரு கேள்வி டமாண்ட் போட்டு தாக்கிட்டீங்களே. லவ் சாங் நான் ஒவ்வொன்னு எனக்கு பிடிச்சேன்னா வச்சிரம் பவால் மீனுதான் நான் இதுன்ட்டு செம்பருத்தியில ரோஜா நினைச்சு நான் பாடுவேன், அது பிடிக்கும். ஆட்டம்மா பாட்டம்மான்னு அவங்க ஆடுவாங்க, நான் ரசிப்பேன். கம்மியா கேட்டுன்னவர்களை ரசிப்பேன். அந்த மாதிரி நான் நடித்த படங்கள்ல அப்புறம் நான் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, அதனால பிடித்த பாடல் காதல் பாட்டு கேக்குறீங்க. அது இளையராஜா பாடல்கள் நிறைய பிடிக்கும். அப்படியே மயிலிறகால வருடுற மாதிரி முத்து மணி மால அப்படி அந்த பிசிசிலா குரல்ல ஆகா 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 அந்த சின்ன குழந்த படத்துல அரங்கத்துல போய் உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே காத்துல கரையும், என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட அப்படியே தாளாட்டிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள், பழைய பாடல்களா இருக்கட்டும், அது ஒன்னு ரெண்டெல்லாம் இல்ல, கணக்கில் அடங்காதது. ஓகே, மன்சூர் அலிகான் அவர்களுடைய குரல்ல இவ்வளவு மென்மையா இந்த பாட்டை பாடி கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு. ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார். நன்றி. காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர்கள் நன்றாக காதலியுங்கள். அப்பா அம்மாவை அவங்கவுங்க குடும்பத்தையே கொஞ்சம் தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. அதனால காதலர்கள் தின வாழ்த்துக்கள். காதல் வாழ்க்கை, தாங்களுடைய நிகழ்ச்சிகள் நீடூலி வளர்க்க. நன்றி, வணக்கம். Thank you so much sir. So மகளே, நெக்ஸ்ட் வில்லன், காதல் வில்லன் யார் தெரியுமா நம்ம கூட பேச போறா? மகாநதி சங்கர். வணக்கம் மகாநதி சங்கர் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார். நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில வந்த காதலை பத்தி சொல்லுங்களேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலரும் நினைவுகள்லாம் நினைவுகள்லாம் நான் வருத்தப்பட்ட நினைவுகளை பத்தி சொன்னேன். அதாவது நான் ஆணரகம் போட்டியெல்லாம் நம்பர் ஒன்னா இருப்பேன். ஆனா எந்த ஒரு பொண்ணையும் என்ன பாக்காது, அவ்வளவு ஒரு குடும்பமா உள்ள மாதிரி இருப்பாப்போ. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க காதலிச்சிருப்பீங்கல்ல? அது நம்ம ஒய்ஃப் கிட்டதான் அடிக்கடி விளையாடுவோம் ஜாலியா. அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட எப்போ சர்ப்ரைஸா இல்ல எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னதா இருக்கும்? அப்படி இல்ல, அவங்களுக்கு வந்து அடிக்கடி நான் கேட்டது, அதாவது நம்ம பொண்ணு பார்த்துட்டு அடுத்து போய் திருப்பி பாக்கிறதுக்கு ஆசைப்படுவோம்ல. ஆமா, அந்த மாதிரி செகண்ட் டைம் நான் போகும்போது என் ஒய்ஃப் வராத அவங்க வீட்டுல பிரிவு கிட்ட காப்பி கொடுத்துட்டாங்க. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அடிக்கடி அதை நச்சரிப்பேன் சொல்லி. ஓகே, Thank you so much. Okay, அடுத்துதான் நம்ம கூட பேச போற அந்த காதல் வில்லன் யாருன்னா, பாக நல்லா குழந்த மாதிரி கொழ கொழனுகிற, எஸ் அவரே தான், சாய் தீனா. வணக்கம் சாய் தீனா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ எஃப்எம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கேன் நானும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட். தேங்க்யூ, இது எல்லாருக்கும் உரித்தாகட்டும், வாழ்த்துக்கள். ஓகே, பொதுவா சினிமாலெல்லாம் வந்து இந்த லவ் பண்றவங்களுக்கு எதிராகவோ லவ் பண்றவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி இதெல்லாம் நிறைய படத்துல எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ரியல் லைஃப் லவ் பத்தி சொல்லுங்களேன். ஒரு வில்லனா சினிமால இருக்கிறீங்க, பட் ரியல் லைஃப்ல ஹீரோ தானே இருக்கணும் லவ்வுக்கு? எனக்கு லவ்னா அது ஒரு விதமான காதல். அப்படியே ஒரு லவ் கொஞ்சம் ஒரு 4 வருஷம் லவ் பண்ணேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை மைண்ட்ல எடுத்துக்காம நம்ம சூர்யா சார் படம் மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஜிம் எல்லாம் பண்ணி பயங்கர லெவல் ஆகி சாதிக்கணும்ன்ற வெறி ஜாஸ்தி ஆகி அப்படி மாறிட்டேன். தாடி எல்லாம் வளர்க்காம குடிக்காம அப்படியே ஆப்போசிட்டா மாறினேன். அதான் என்னுடைய லவ் என்ன மாத்துறதுக்கு காரணம். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் சாங்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச லவ் சாங்கா அப்படின்னா துள்ளி எழுந்தது பாட்டு, இளையராஜாவுடைய சாங். ஓகே, ரெண்டு லைன் பாடி காட்டு. ஐயோ, வரது இல்ல, நீங்க படத்துல உங்களோட மாடுலேஷன்லாம் எப்படி இருக்கும், டைலாகே அப்படியே பாட்டு மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்காக நீங்க ரெண்டு லைன் பாடியே தீரணும். ஓகே, பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ குயில் தவிக்கிறதே, சிறகு இரண்டும் விரித்து விட்டேன் இளவயது தடுக்கிறதே, பொன்மாலை நெஞ்சோரம் தான் என்னாலும் அவர் அப்படி வரும்.
வாவ் சான்ஸே இல்லங்க, நீங்க இவ்ளோ நல்லா பாடுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு இல்ல தலைவா, சும்மா ஜாலியா பண்ண அப்படியே கலையிருங்க. அந்த டைலாக்குக்கும் இந்த பாட்டுக்கும் பாக நல்லா குழந்தை மாதிரி குழ குழன்னு இருக்கிற அப்படி சொன்ன வாய் எப்படி பாடுது அப்படின்னு. தேங்க்யூ சோ மச். சோ மகளை, இன்னைக்கு நம்ம நாலு மணி வாழ் நிகழ்ச்சியில சினிமால வில்லனா பார்த்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு லவ்வரா இருப்பாங்களா அப்படின்ட்டு நீங்க எல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்களா? எஸ், எனக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக தான் இருந்தது. எனவே மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அடியன் உங்கள் அலோசியஸ்.